அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஆத்ம நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் இரும்பல் சளி பிரச்சனை அதிகரிச்சுட்டே வருது. ஸோ அதுக்கான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அக்குபஞ்சர் பாயிண்ட் சிறிய விளக்கம் பார்த்துட்டு வந்துடலாம். அக்குபஞ்சர் என்னும் அதிசய வைத்திய முறை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்டது என்றாலும் அதை நெறிப்படுத்தி ஒரு அரிய கலையாக உலகத்திற்கு வழங்கிய சீன மன்னர்களே கிமு 2697 2596 இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த சீன நாட்டு சக்கரவர்த்திகள் ஹாங் டி என்பவர் அக்குபஞ்சரின் தந்தை என அழைக்கப்படுகிறார். உடலின் முக்கிய உறுப்புகள் சக்தி கொடுக்கும் பல மர்ம புள்ளிகளை நம் தோளில் பல பக்கங்களில் உள்ளதை நம் முன்னோர்கள் அறிந்திருந்தனர். அவற்றை நம் முன்னோர்கள் வர்ம புள்ளிகள் எனவும் சீனர்கள் அக்குபஞ்சர் புள்ளிகள் எனவும் பெயரிட்டு அழைத்தனர். சுற்றுப்புற சூழல்கள் பஞ்சபூத சக்தியால் தான் உருவாக்கப்பட்டது. அதுவும் இல்லாமல் நம்ம பாடியே பஞ்சபூத சக்தியால் தான் உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ நம்ம பஞ்சபூத சக்திகள் ரொம்ப ஆக்டிவானது. ஸோ நம்ம பாடியை ஆக்டிவாக வைக்கிறதுக்கும் டிஸ்ஆக்டிவாக வைக்கிறதுக்கும் நம்ம இந்த பஞ்சபூத சக்திகள் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம செயல் சிந்தனை செயல்பாடுகள் இது ரெண்டுமே நம்ம கண்ட்ரோலில், அதாவது ஈக்குவல் நார்மலாக இருந்துச்சுன்னா நம்ம எப்பவுமே ஆக்டிவாக இருக்கணும். அதனால தான் நம்ம மக்கள் முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க, அதிகாலையில் எந்திரிக்கணும். அதிகாலையில் எந்திரிக்கும் போது என்ன, நம்ம O3 ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அது நமக்கு ஃபுல் பாடி எனர்ஜிட்டிக்காக இருக்க பவருக்கும் உதவியாக இருக்கும். நம்ம விடிக்காத்தால எந்திரிக்கும் போது நம்ம எழுப்பும் போது நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கு, என்னடா காலையில் எந்திரிக்கணும் என்ன செய்ய போகிறோன்னு. ஆனால் எந்திச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்திரிக்கும் போது கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், ஆனால் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக ரொம்ப ஆக்டிவாக ஒரு பிரைட்னஸ்ஸாக ஒரு ஃபியர்லெஸ் மூமெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அதே நீங்கள் 7 மணிக்கு 8 மணிக்கு எந்திச்சிங்கன்னா ஃபுல் டென்ஷனாக தான் இருக்கும். அதை நீங்கள் நடந்த வாழ்க்கையிலே யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ கெட்ட பேட் சுச்சுவேஷன் இருக்குது, அது நம்ம செயல்னாலையும் சொல்கிற சொல் மூலியமாகவும் அதை மாற்ற முடியும். அது எப்படின்னா, நம்ம இப்போ கேட்குற செய்திகளும் பார்க்குற விஷயங்களும் இல்லையா, நம்ம சாப்பிட்ற உண்ணும் உணவும் ரொம்ப, அதாவது நம்ம வருமானமும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் உண்மை தானே? ஸோ இதெல்லாம் கம்மியாக இருக்கும்போது ஒரு பேட் சுச்சுவேஷன் நம்ம வீட்டில் என்விரான்மெண்ட் உருவாகிருக்கும். அதை நம்ம மாற்றணும்னா, இல்லை அது இனி மோசமாக ஆகக்கூடாதுன்னா நம்ம பேசுகிற பேசும் மூலியமாகவும் இல்லை நம்ம உள் உணர்வு நாள் முடியும் அதை மாற்ற முடியும். கோவிலில் போனால் ஏன் நமக்கு அமைதி கிடைக்குது சாந்தி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க? ஏன்னா நம்ம கோவில் போகும்போது எல்லோரும் ஏக விசாரத்தில் போகிறோம். அப்போ விசாரம் என்னாகும், எல்லோரும் ஒரே விசாரம் இருந்தால் விசாரமே ரூபமாக மாறும். அப்போ அவனுக்கு சாந்தி நிலை எல்லாமே கிடைக்க வேண்டியது கன்ஃபார்ம் கிடைக்கும். ஸோ அதே சுச்சுவேஷன் நம்ம வீட்டில் உருவாக்கினா என்ன, காலை ஒரு 5 மணிக்கு எழுந்திருக்குது வெடிக்காத்தால் எல்லோரும் ஒரு ஆஃப்டர் ஆல் 24 மணி நேரத்தில் ஒரு ஆஃப்டர் ஆல் 15 நிமிஷம் தர முடியாது தியானத்தில். அந்த 15 நிமிஷம் நம்ம ஏதோ ஒரு கடவுள் நினச்சி ஒரு 15 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்த்து அந்த நாள் அன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அன்றைக்கி நாளே உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கும் நீங்களே ஃபீல் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இப்போ நம்ம தியானம் பண்ணும்போது என்ன ஆகுது? ஸோ தியானம் ஆஃப்டர் ஆல் 15 நிமிஷம் உட்காரும் போது உங்களுக்கு பிடிச்ச எந்த கடவுள் வேணால் நீங்கள் விசாரம் பண்ணிக்கோங்க. ஸோ நினச்சிக்கோங்க. ஸோ நம்ம உட்காரும் போது காமம், குரோதம், ஆசை, பாசம், துக்கம், சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சுகாசனத்தை போட்டு உட்காந்து நீங்கள் அப்படியே நட்டல் நிமிர்ந்து உட்காந்து அப்படியே சிம்முதரை பிடிச்சிட்டு கண்ணை மூடி ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய அன்னைக்கு தேவையான ஆக்சிஜன் லெவல் நமக்கு இன்ஹேல் ஆகும். ஸோ அப்போ அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியுமோ அதுக்கும் மேலேயே இருக்க முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்கள் இருக்க சுற்றுச்சூழலில் நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்க, அந்த என்விரான்மெண்ட் கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ உங்களுக்கு எல்லா வகையிலும் பஞ்சபூத சக்திகளும் இன்க்ரீஸ் ஆகும், அந்த நாளே வேறு லெவலில் போகும். தியானத்தின் அர்த்தம் என்ன? தியானத்தோட சிம்பிள் அர்த்தம்னா நம்மளும் என்விரான்மெண்ட்டும் ஒன்று சேர்க்கப்படுறோம். ஸோ இந்த நம்ம ஆக்சிஜன் லெவலில் இன்க்ரீஸ் ஆகுதா அப்போ உங்களுக்கு பாடி ஃபுல்லாக ஆக்டிவேட்டாக இருக்கும். அதையும் நீங்கள் தொடர்ந்து பண்ண உங்களுக்கு பாடியில் உங்கள் மனசாலையும் உடலாலையும் சமூகமாலையும் நீங்கள் சாந்தி எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் பண்ண என்னாகும், இந்த பஞ்சபூத சக்திகளும் உங்கள் கைக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ தியானம் செய்யும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப்டர் 15 மினிட்ஸில் ஆரம்பிங்க. ஸோ கொஞ்சம் படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. இந்த 15 நிமிஷத்து நடுவில் எழுந்து போகிறது, டிவி பார்க்குறது, மொபைல் பண்ணுறது, மெசேஜ் வர்றது, ஃபோன் அட்டன் பண்ணுறது,
ரெஸ்ட் ரூம் போகிறது அந்த மாதிரி எந்த விஷயம் வேண்டாம். ஒரு 15 நிமிஷம் உட்காருங்க, அப்புறம் படிப்படியே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்கள் அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்சம் பாயிண்ட்ஸ், இரும்பலுக்கு மட்டுமல்லாமல் வேறு நோய்களுக்கும் செய்யாது, ஆனால் மகத்துவமாக இரும்பலுக்கு சரியாகுது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த போன கால் வந்துச்சு எனக்கு, எனக்கு இரும்பலுக்கான அக்குபஞ்சர் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க தைராய்டு பிரச்சனைக்கு, மனக்கோளாறுக்கு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம். மணிக்கட்டு ரேகைன்னு ஒரு கோடு வரும், அந்த கோடின் வெளிப்புற ஓரத்தில் முடிவில் இந்த பாயிண்ட். இது வந்து இரும்பலுக்கு ரொம்ப சிறந்தது. அப்புறம் தொண்டை கரகரப்பு, இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு தொண்டைக்கு தான் பிரச்சனை, அதுக்கு இது ஆக்ட் பண்ணிக்கங்க. தொண்டை நமக்கு கரகரப்பு போயிடும், இரும்பல் போயிடும், அப்புறம் நெஞ்சு வலி, இதுக்கெல்லாம் சிறந்த புள்ளி. இது வந்துட்டு நீங்கள் டச் பண்ணுங்கள், இப்படி இப்படி டச் பண்ணியாலும் போதும். இல்லை இதுக்கு முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரி ரேடு யூஸ் பண்ணிவிட்டு பண்ணாலும் போதும். இரண்டாவது, விரலின் முதலாவது விரலின் எலும்பு இருக்குல்ல, எலும்பின் மத்தியத்தில் இந்த பிளாக் கலர்லும் வரக்கூடாது, இந்த ஒயிட் கலர்லும் வரக்கூடாது, இது அந்த ரெண்டும் சேரும் இடத்தில் வேணும். இந்த எல்லின் மத்தியத்தில் பார்க்க முடியும். அங்கே நல்லா டச் பண்ணு. இதுதான் அடுத்த பாயிண்ட். இது வந்து லெங்ஸுக்கு, புரியுதுங்களா? லெங்ஸு நீங்கள் மொத்தத்தில் இப்படி ஆக்ட் பண்ணியாலும் கூட ஆக்டிவ் ஆகும் இல்லையா? கரெக்டாக அந்த பாயிண்ட் கரெக்டாக கிடைக்கலன்னா அப்படி ஆக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக கிடைச்சா இப்படி ப்ரெஸ் பண்ணியா நமக்கு பூர்ணமாக 100% அது ஃபீல் பண்ண முடியும் சரியாகிறது. இது அடுத்த பாயிண்ட். ஒரு பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட். ஆள்காட்டி விரலில் விரல் நகத்தின் விளிம்பில் இருக்கிறது, இது ஒரு பாயிண்ட். இதா, இது வந்து இரும்பலுக்கு சிறந்தது, தொண்டை வலிக்கு சிறந்தது. இதுவும் நீங்கள் அதே மாதிரி டச் பண்ணிய போதும், இல்லையா ரேடு யூஸ் பண்ணி பண்ணா போதும். இரும்பலுக்கு, தொண்டை வலிக்கு, எல்லாத்துக்கும் சிறந்தது. அடுத்தது எல்யூஐட்டு, குரல் வளைய சங்கிலிருந்து 3 சுண் பக்கவாட்டில் கழுத்திலான அமைந்துள்ளது. இது சங்கு, அதில் அவரவரை கை 3 சுண், இதான 3 சுண். அது கரெக்டாக பிடிக்கணும் அங்கே தான். அதில் வந்து நீட்டு போடக்கூடாது, ராடு போடக்கூடாது, கையில் ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா தலையிலையும் போர்டுக்கும் போனையில் ரத்த குழாயில் மெயின் ரத்த குழாய் தமனி வந்து அது வந்துட்டு நம்ம ரொம்ப அழுத்தக்கூடாது. அதனால் பார்த்து அவரவரை விரலில் அவரவரே டச் பண்ணியே போதும், கரெக்டாக பிடிக்கணும். நமக்கு சிவனுக்கு கழுத்தில் சங்கு இருக்கிற மாதிரி அந்த சங்கிலிருந்து இந்த கை விரல் இருக்குல்ல, இந்த அட்டம் வச்சிடணும். இது இது 1 சுண், 2 சுண், 3 சுண். ஈ 3 சுண் இங்கே கழுத்தில் சங்கின்ற அடுத்து இந்த கோடு வச்சுட்டு அளந்தால் உங்களுக்கு எங்கே நிற்குதோ அது தான் கரெக்டான பாயிண்ட் வரும். பாயிண்ட் அதை அழுத்துனா தைரோய்டுக்கு பெஸ்ட்டு, இரும்பலுக்கு பெஸ்ட்டு, தொண்டையில் அனைத்து நோய்களுக்கும். இப்போ தொண்டைக்கு தான் எல்லாருக்கும் ப்ராப்ளம், சளி நிற்கிறது, கிருமி இருக்கிறதுன்னு எல்லாம் சொல்கிறது. நீங்கள் அந்த இது வெளியேற்றும், அதனால் இது ப்ரெஸ் பண்ணுறதுனால சைடு எஃபெக்ட் கிடையாது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், பெனிஃபிட் பயன்படுதுங்க. ஹலோ, அக்கள் மடுப்பிலிருந்து 2 சுண் கீழே ஆக்கும் அடுத்த பாயிண்ட். அக்கள் மடுப்பு தெரியணும், அதுலேருந்து நான் வர்றேன். அது 2 சுண் கீழேயான நெஞ்சு வலி, இரும்பல், மாரடைப்பு எல்லாத்துக்குமே சிறந்த புள்ளி. இது வந்து அக்கிள் மடுப்பு, அக்கிள் மடுப்பின் ஈ ரேகி இருக்கல, இது முடியும் இடத்துலேருந்து அவரவரை உடம்பு 2 சுண், இதான 2 சுண். அவ்வளோ தூரமாக எடுத்து கழிஞ்சா அக்கிள் மடுப்பிலவே ஏக்கணது. ஆ, கீழே வச்சு கழிஞ்சா அப்படியே ஒரு குத்து போடும், கை எடுக்கு. ஆ, இது தான் ஈ பாயிண்ட். இது வந்துட்டு
இரும்பலுக்கு எல்லாம் சிறந்த புள்ளி. உங்களுக்கு நிறைய புள்ளி இருக்குது, ஆனால் உங்களுக்கு எடுக்கிற மாதிரி தான் பாயிண்ட் நான் சொல்கிறது. அக்கள் மடுப்பு இருக்கியா, அதில் கை ப்ரெஸ் பண்ணால் ரெண்டாமத்த கோடு எங்கே முடியுதோ அதுதான் பாயிண்ட். இது பண்ணும்போது உங்களோட முருங்கையின்னு அஞ்சு சுண் பக்கவாட்டிலே நம்ம கையை திருப்பியால் எடுத்தால் கரெக்டாக பாயிண்ட் வராது. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கையை எப்படி வைக்குதோ அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மொட்டிலிருந்து ஐந்து சுண் பக்கவாட்டில் இங்கே வருது அவனுக்கு. பக்கவாட்டில் ஒரு குத்து வச்சுருக்கு. இது ஆக்ட் பண்ணும்போது நமக்கு தொண்டைக்கெல்லாம் பலமர கரகரப்பு இருந்தால் போயிடும், அதுக்கெல்லாம் சிறந்த புள்ளியாக்கும். இந்த புறங்கையிலிருந்து அல்லா எலும்பு சொல்லுவாங்க, அதில் சென்ட்ரல் அழுத்தினா நல்லாயிருக்கும். இங்கே மொட்டுங்கையிலிருந்து ஐந்து சுண் பக்கவாட்டில், மூன்று சுண் மூன்று சுண் இது இரண்டு சுண், அங்கே ஐந்து சுண் வச்சு கழிஞ்சால் கரெக்டான பாயிண்ட்டு உங்களுக்கே கிடைக்கும். அல்லா எலும்பும் ரேடியஸ் எலும்பின் மத்தியத்தில் அப்போ அந்த பாயிண்ட் இருக்கிறது. இது வந்து DU40 கழிஞ்ச வீடியோவில் நான் சொல்லியிருந்துச்சு, இது காய்ச்சலுக்கு சிறந்த புள்ளின்னு. இந்த எல்லு இந்த இங்கே மாலை போட்டால் மாலை இப்படி போடும்போது இப்படி இருக்கும். இந்த புள்ளி வந்து காய்ச்சலுக்கு ரொம்ப சிறந்ததுன்னு. இந்த எல்லிலிருந்து நம்ம இரண்டு சுண் பக்க வாட்டில் பார்க்கணும், இப்படி பார்க்கணும். பார்க்கும்போது இந்த இடத்துல நிற்கும் இந்த புள்ளி வந்துட்டு தொண்டை வெளி தொண்டை கரகரப்பு அது இரும்பலுக்கெல்லாம் ரொம்ப கேட்கும். இந்த இது காய்ச்சலுக்கு, இது கழிஞ்ச வீடியோவில் நான் போட்டிருந்துச்சு. இதில் இருந்து நீங்கள் அளந்து பார்த்து இங்கே போட்டுங்க கரெக்டான பாயிண்ட்டு கிடைக்கும். இது டச் பண்ணுறதுனாலையோ அல்லி ரேடு வச்சுட்டு நம்ம எப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அங்கே ரொட்டேஷன் பண்ணிவிட்டு ஃபர்தர் டச்சில் ஒரு மினிட் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் திருப்பி அதே மாதிரி 21 டைமு இப்படி நம்ம திருப்பும்போது இந்த பாயிண்ட் ஆக்டிவ் ஆகும். இல்லையா நீங்கள் இப்படி டச் பண்ணுங்க, ஒரே டைமில் வந்துட்டு இந்த சைடும் ஆக்ட் பண்ணலாம் இந்த சைடும் ஆக்ட் பண்ணலாம். இப்போ நான் எடுத்தது இந்த DU14 இரண்டு சுண் பக்கவாட்டில், அதே மாதிரி DU14 இந்த சைடும் ரெண்டு பாயிண்ட் எடுக்கலாம். ரெண்டு கோ எடுத்து கழிஞ்சால் இங்கே வருது, அப்போ இந்த சைடும் ஆக்ட் பண்ணலாம். இப்போ ஒரே டைமில் ரெண்டு பாயிண்ட்டும் ஆக்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அந்த நம்ம எந்த பாயிண்டானு சரி, நம்ம லெஃப்ட் ரைட்டில் கையில் பாயிண்ட் ஆக்ட் பண்ணும்போது ரைட் கையில் பாயிண்ட்ஸும் ஆக்ட் பண்ணலாம். இப்போது நம்ம நெஞ்சு பகுதி பார்க்கும்போது சளி பிடிக்கிறதெல்லாம் நெஞ்சு பக்கத்தில் தானே, ஆனால் எல்லா புள்ளியும் நெஞ்சில் நிறைய புள்ளி இருக்குது. எப்படின்னா கிட்னிக்கு போன லைன்லானே சரி, அப்புறம் எஸ்டி ஸ்டொமக்கு உள்ள அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஆனையும் சரி, அப்புறம் கிட்னிலேயானீங்களா நிறைய பாயிண்ட்ஸ் அங்கே இருக்குது. அப்போது அது எப்படின்னா, இப்போ அல்னா எலும்பு சொல்லுமல்ல நெஞ்சில் முன்முறை மத்திய கோட்டிலிருந்து, இப்போ உடலின் மத்திய உடலின் மத்தியப்புற கோட்டு வர்றேன், இது இங்கே கோடு வரும் கோட்டிலிருந்து இரண்டு சுண் பக்கவாட்டில் நாலு சுண் பக்கவாட்டில் நாலு சுண் பக்கவாட்டில் இரண்டு சுண் பக்கவாட்டில் அப்படியெல்லாம் பாயிண்ட் இருக்குது. ஈ அல்னா எலும்பின் ஒன்று ரெண்டுன்ற சென்ட் நடுக்கில் இல்லையும் ஆறு ஏழுன்ற சென்டரில் எல்லாம் புள்ளியும் இருக்குது. இதெல்லாம் டச் பண்ணால் உங்களுக்கு இரும்பல் சளி நேச்சுரல் ஃபார்ம்லே வெளியேறும். இப்பொழுது வந்துட்டு இந்த புள்ளிகளை நெஞ்சில் வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம கையாலே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணலாம். அப்பொழுது அதில் எதையும் ஆபத்து வருமானம் இல்லை, ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஒரு பாயிண்ட்டும் நம்ம ஒவ்வொரு எலும்பு இப்படி அழுத்தும் போது நம்ம அதை அந்த இடம் வந்துட்டு ஆக்டிவ் ஆகும். அப்போது சும்மா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆக்டிவ் ஆகும்போது நமக்கு சளியெல்லாம் இருக்கல நெஞ்சில் மூச்சு குழாயில் கட்டினதெல்லாம் நேச்சுரல் ஃபார்ம்லேயே, இப்போ மருந்து சாப்பிட்டுட்டு போகிறதும் நம்ம இதெல்லாம் அழுத்தும் போது அது ஹெல்ப் ஆகும். நேச்சுரல் ஃபார்மில் கபம் வாயால் மூக்கில் மோஷனில் டூ பாத்ரூம் போகிறதெல்லாம் நேச்சுரல் ஃபார்மில் வெளியேறும். அப்போது நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் இதில் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. அதனால் இது பயன்படுங்க. ஆத்ம நமஸ்காரம்.